படப்பிடிப்பில் காயமடைந்த விஜய் ஆண்டனி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இன்று சென்னை திரும்புகிறார். மலேசியாவில் பிச்சைக்காரன் 2 படப்பிடிப்பின் போது லங்காதீவில் படகை வேகமாக ஓட்டி சென்றுள்ளார் நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி. அப்போது எதிர்பாராத விதமாக மற்றொரு படகின் மீது அவரது படகு அதிவேகமாக மோதியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்தவர் தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளார். அவரை படக்குழு மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். முகத்தில் பலத்த காயமடைந்த அவருக்கு வாய்ப்பகுதி சேதமடைந்து பற்கள் உடைந்துள்ளது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது உடல்நிலை தேறி வருவதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறியுள்ளனர். அவருக்கு உடனடியாக வாய்ப்பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் உடனடியாக அவர் விமானம் மூலம் சென்னை திரும்ப முடிவெடுத்துள்ளார். அதன்படி இன்று இரவுக்குள் அவர் சென்னை வந்தடைவார். அதன் பின்னர் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பேசப்பட்டுள்ளதை அடுத்து விஜய் ஆண்டனி அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உள்ளார். அங்கு அறுவை சிகிச்சை முடிந்து பின்னர் வீடு திரும்புவார் என்றும், படப்பிடிப்பு தளத்தில் பலத்த காயமடைந்தவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் ரசிகர்கள் ட்விட்டரில் வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.